கடவுளென்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. குற்றக்குடையின் சார்பாக உங்களை சந்திப்பது ஆ. சுப்பிரமணியன். வணக்கம். அக்டோபர் மாதம் மகாத்மா காந்தி பிறந்த மாதம். மகாத்மா காந்தி அவர்கள் இந்தியாவிற்கு மட்டும் சுதந்திரம் வாங்கி தந்ததோடு நிற்கவில்லை, அதற்கான போராட்டத்தோடு விவசாயிகள் பண முதலைகளிடமிருந்து மீள்வதற்கான போராட்டங்களையும் கையில் எடுத்தவர். அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை பற்றி தான் நாம் இப்போது பார்க்கப் போகிறோம். இமயமலைக்கு அடிவாரத்திலும் நேபாளத்திற்கு அருகிலும் உள்ளது சம்பரான். மகாத்மா காந்தி அவர்கள் சுதந்திர போராட்ட விஷயமாக பீகாருக்கு சென்றிருக்கிறார். அப்போது அங்கே இருந்தவர்கள் சம்பரானிலே இருக்கின்ற விவசாயிகள் படுகின்ற துயரங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதை உங்களால் தான் தீர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. உடனே மகாத்மா காந்தி அந்த இடத்துக்கு நான் வர்றேன்னு கிளம்பிட்டார். அங்கே போய் அந்த விவசாயிகளை போய் பார்க்குறாரு. அவங்கெல்லாம் அவங்ககிட்ட என்ன விஷயம்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, இங்கே நாங்கள் எல்லாருமே நிலம் மற்ற விவசாய குடிகளாக தான் நிறையா இருக்கோம், நில உடைமையாளர்கள் வேற, அவங்கக்கிட்ட இருக்கிற நிலங்களை நாங்கள் குத்தகைக்கு வாங்கி அதை நாங்கள் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 20 கதியாக்கள் கொண்டது 1 ஏக்கர். நம்ம இங்கே செண்டு கணக்கில் சொல்கிறோம், அங்கே கதியான்னு சொல்லுவாங்க. 3 கதியாக்களில் நில உடைமையாளருக்காக நாங்கள் அவரிய பயிரிடணும், நாங்களே பயிரிட்டு அதை அவருக்கு கொடுக்கணும், மீதி உள்ள இடத்துல நாங்கள் எங்களுக்கு தேவையான பொருள்களை பயிர்களை பயிர் செஞ்சுக்கிடலாம். இந்த மாதிரி நாங்கள் முழுவதும் 3 கதியாவில் அவருக்கு உள்ளதை பயிரிடும் போது எங்கள் விவசாயத்தை பார்க்க முடியல, அவருடைய விவசாயத்தை பார்க்கும்போது அவருக்கு அதில் லாபம் கிடச்சி எடுத்துகிட்டு போயிடுறாரு, நாங்கள் தொடர்ந்து நட்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இது ஒரு காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகாத்மா காந்தி இது என்ன கொடுமை, குத்தகையும் வாங்கிடுறாரு, அதுக்கு பிறகு அவர் வந்து இந்த நிலத்தில் தனக்காக ஒரு அவரிய பயிர் அவரி பயிரையும் இவ்வளோ இடத்துல போடணும்னு சொல்கிறது மிகப்பெரிய கொடுமை, அதனால் இதை எழுதி போராடணும்னு சொல்லி காந்தி முடிவு பண்ணிடுறாரு. அந்த முதல்ல அந்த உரிமையாளர்களை போய் பார்ப்போம்னு சொல்லி நில உடைமையாளர்களை போய் பார்க்க போகிறாரு. அவங்கள போய் பார்க்குறாரு, ஐயா நீங்கள் இந்த மாதிரி செய்கிறது நல்லா இல்லைங்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இது நில உடைமையாளர் நாங்கள், குத்தகைக்கு விவசாயம் பண்ணுறது அவங்க, எங்கள் 2 பேருக்கும் உள்ள பிரச்சனையில் நீ எதுக்கு குறுக்க வர்ற, நீ யார் வர்றதுக்கு, தலையிடாத போன்னு சொல்லிடுறாங்க. காந்தி அதுக்கு பிறகு வந்துடுறாரு, ஆனால் அதை சாதாரணமாக விட்டுறலை, அவர் விவசாயிகளை பூரா ஒன்று சேர்க்குறாரு. சில சட்டங்கள் அரசுகள் போடும்போது அதை எதிர்த்து சில பேர் விவசாயிகளுக்காக நான் ஆதரவாக போராட்டம் பண்ணேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்ச நாள் 2 நாள் சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவங்க தனியாக போயிடுவாங்க. ஆனால் காந்தி அப்படி இல்லை, காந்தி அந்த விவசாயிகளோடையே போய் தங்கிடுறாரு, ஒவ்வொரு ஊருக்காக போய் விவசாயிகள் என்ன நடக்குதுன்னு கேட்குறாரு. அப்போ இந்த பணக்காரர்கள் நில உடைமையால் என்ன பண்ணுறாங்க, காந்தி ஒரு பெரிய போராட்டத்தை கிளப்பிடுவார், அதனால் முதல்ல காந்தியை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும்னு சொல்லி கவர்னரையும் மாவட்ட ஆட்சித்தலைவரையும் பார்க்குறாங்க, காவல்துறை அதிகாரியையும் பார்க்குறாங்க. இப்போ மாவட்ட காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுறாரு, காந்திகிட்ட வந்து நீங்கள் இங்கே இருக்கிறது சரியில்லை, உடனே இந்த இடத்த காலி பண்ணுங்க, இல்லைன்னா உங்கள் மேலே உங்களை கைது பண்ண முடியும்னு சொல்கிறார். காந்தி என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க, நான் இந்த விவசாயிகளுக்கு போராடுறதுக்காக வந்துட்டேன், இந்த பிரச்சனை தீராமல் நான் போக மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவரையும் கவர்னரையும் போய் பார்க்குறாரு. அவங்கக்கிட்ட போய் நிலைமையை போராடி சொன்ன உடனே அவங்க உண்மையை உணர்ந்துக்கிறாங்க, இந்த விவசாயிகளை கசக்கி புழிஞ்சு இவங்கக்கிட்ட ஒரு குத்தகையும் வாங்கிட்டு தனக்கான ஒரு இடத்த பயிர் செய்யணுங்கிறது மிகப்பெரிய கொடுமை, அதனால் அது தப்புன்னு சொல்லி அவங்க ஒரு சட்டத்தை போட்டுடுறாங்க. அதுக்கு பேர் தீன் கதியான்னு இருந்தது, அதான் 3ல் ஒரு பங்குங்கிறது 3 கதியாக்கள் இருந்தது, அதான் தீன் கதியான்னு சொல்லுவாங்க இந்தியில். இந்த 3 தீன் கதியாங்கிறத இனிமேல் எடுத்துடணும்னு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் கவர்னரும் சொல்லிட்டாங்க, சட்டம் போட்டாங்க. 100 காலத்திற்கு மேலாக இருந்த ஒரு அடிமை முறை அங்கே ஒழிக்கப்பட்டது. அந்த விவசாயிகள் தலை நிமிர்ந்து நிம்மதியாக இருந்தாங்க, நல்ல விவசாயமும் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கும் விவசாயிகளுடைய பிரச்சனை, இந்தியா சுதந்திரமடைந்து இவ்வளவு காலத்திற்கு பிறகு கூட விவசாயிகள் மேம்பட்டிருக்கிறார்களா, வாழ்க்கை நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா வள்ளுவர் கூட சொன்னார், சுழன்றும் ஏர் பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொன்னார். இந்த உலகமே உழவனுக்கு பின்னாலுமே ஏருக்கு பின்னாலும் சொல்லிட்டு இருக்கு, எத்தனை தொழில் செஞ்சாலும் உழவு தொழிலே தலையான தொழில்னு சொன்னார். ஆனால் தலையான தொழில் இன்னைக்கு யாராவது நினைக்கிறாங்களா அப்படின்னா இல்லை, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர்னு சொன்னார். எல்லாருமே அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் எப்படி இருக்கு, உழவர் விவசாயினே
கடைசி கடையராக இருந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு வட்டமும் விவசாயம் பண்ணுறாரு, அவருக்கு வந்து லாபம் நேரம் பார்க்க முடியாது. உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அவர் கடன் வாங்கி தான் விவசாயம் பண்ணுறாரு, அப்போ குடும்பத்தை பார்க்கணும். அவர் விவசாயம் பண்ண பொருள்களை அவரால் சேமித்து வைக்கவும் முடியாது, அந்த வாய்ப்பு அவர்கிட்ட இல்லை. அரசாங்கம் சில சேமிப்பு கணக்குகளை அங்காங்கே எங்கேயோ சிலருங்க வச்சுருக்கு, எல்லா பொருளையும் அங்கே சேமித்து வைக்கிறதுக்கான இடமும் இல்லை, அதற்கான வசதிகள் இல்லை. வியாபாரிகள் குளிர்சாதன வசதி உண்ட சேமிப்பு கிடங்களை வச்சுருப்பாங்க, இவங்ககிட்டருந்து வாங்கிட்டு போய் அங்கே வச்சு அவங்க பின்னாடி அதிக விலைக்கு விற்பாங்க. ஒரு விவசாயி தான் உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலை நிர்ணயம் பண்ணக்கூட இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு உரிமை இல்லை. அப்படி விலை நிர்ணயம் பண்ணால் அதை விவசாயி வியாபாரிகள் வாங்க மாட்டாங்க, அவங்க வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அந்த விலைக்கு தான் வாங்கிட்டு போவாங்க. இன்றைக்கி எத்தனையோ காய்கறிகள் விளையுது, பயிர்கள் விளையுது, எல்லாத்துக்கும் விலையை அவங்களால் நிர்ணயம் பண்ண முடியல. ஒரு குண்டூசியை தயார் பண்ணுறவர் கூட அதுக்கான விலையை நிர்ணயம் பண்ணுறாரு, அதுக்கு அவர் உரிமை இருக்குது. ஆனால் விவசாயி தான் தயார் பண்ணுற உழைக்கிற அந்த உழைப்புக்கும் அந்த பயிர்களுக்கும் அந்த தானியங்களுக்கும் விலை நிர்ணயம் பண்ண முடியாத சூழ்நிலை தான் இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குன்னு சில சட்டங்களை கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்கு அவங்ககிட்ட போய் சேருதோ அதில் தான் அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். பிரதமர் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் கூட விவசாயிகளுக்கு ஒரு 6000 ரூபாய் தர்றேன்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் அது யாருக்கு போய் சேர்ந்துச்சு? உண்மையான விவசாயிகளுக்கு போய் சேராமல் கோடிக்கணக்கான பேர்கள் விவசாயி அல்லாதவர்கள் தான் அரசு அதிகாரிகளின் உதவியோட இந்த பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. அது கொள்ளையடிச்சது தான் சமம், ஏன்னா அவங்க கணக்கில் போய் சேர்ந்துடுச்சு. இன்றைக்கி அவங்களை யார் யாருன்னு பார்த்து அந்த பணத்தை பூரா திரும்ப வாங்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் விவசாயிக்கு போய் சேர வேண்டிய நன்மை அவங்ககிட்ட போய் சேரலை, அதுதான் உண்மை. ஒரு அரசு சட்டம் போட முடியும், அந்த சட்டத்தை அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அரசு அதிகாரிகள். அந்த அதிகாரிகள் தான் நியாயமான முறையில் இருந்து நமக்காக உணவு தர்ற விவசாயி அவன் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி அந்த அவங்ககிட்ட கொண்டு போகணும். இன்றைக்கி நெல் கொள்முதல் நிலையங்கள்னு வச்சுருக்காங்க, நெல்லுக்கு குறைந்தபட்ச விலை, கரும்பு குறைந்தபட்ச விலைன்னு அரசாங்க சலுகைகளை கொடுத்துருக்காங்க. அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கூட ஊழல், முழுமையான நெல் அங்கே கொள்முதல் பண்ண முடியல. இவங்க நிறையா விளைவிக்கிறாங்க, அதாவது மழை பெஞ்சால் நிறையா வரும், மழையே அதிகமாக பெஞ்சிட்டு அந்த நெல்லை அறுக்க முடியாமல் முளைச்சி போவோம், மழை இல்லாமையும் விவசாயி பயிர்கள் காஞ்சி போவோம். இப்படி எல்லா வகையிலையும் அவனுக்கு நட்டம் இருக்குது. இருந்தாலும் இந்த நெல் ஆதவர் கொள்முதலில் அவங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறனால அந்த நிலையங்கள் அரசாங்கம் வச்சுருக்கு. அங்கே போனாலும் மூட்டைக்கு இவ்வளவு நீ கொடுத்தா தான் உன்னுடைய நெல்லை எடுப்பேன், இல்லைன்னா அது ஈரப்பதம் அதிகமாகனு தள்ளி வச்சிருவேன்னு சொல்லி அதிகாரிகள் இருக்காங்க. இன்றைக்கி கூட பத்திரிகையில் நாம் பார்த்துருக்கோம், 40 ஒரு மூட்டைக்கு 40 ரூபான்னு சொல்லி லஞ்சம் வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. அந்த நெல் கொள்முதல் நிலையத்திலேயே 80,000 ரூபா கணக்கில் வராத பணத்தை எடுத்தோம்னு சொல்லியெல்லாம் இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு. ஆக ஒரு அரசு அதிகாரிகள், நீயும் ஒரு விவசாயி விட்டு பிள்ளையாக தான் இருந்திருப்ப, இன்றைக்கி ஒரு அரசு அதிகாரியாக வந்துட்டேன், ஆனால் அந்த விவசாயப்படுற கஷ்டத்தை பார்க்க வேண்டாமா? இதை பற்றி அவங்க விட்டு அவங்ககிட்டயே போய் நம்ம லஞ்சம் வாங்கி அந்த மூட்டைகளுக்கு நாம் விலை நிர்ணயம் பண்ணோம்னா அது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறத உணர்ந்துக்கிறோம். அடுத்து வங்கிகளில் போய் விவசாயிகள் கடன் வாங்குறாங்க, டிராக்டர் வாங்குறோம் செய்கிறோன்னு சொல்லி. அதே வங்கி தொழில் அதிபர்களுக்கு தொழிலை பெறுக்கிறதுக்கு கடன் தருது. ஆனால் அந்த விவசாயி விளைச்சல் சரியாக இல்லைங்கிறதுக்காக ஒரு 2-3 தவணைகள் கிட்ட முடியலன்னு சொன்னால் உடனே அங்கே வந்து அவர் வாங்கின டிராக்டரை ஜப்தி பண்ணுறதுக்கு வங்கி அதிகாரிகள் வந்துடுறாங்க. ஆனால் அந்த தொழிலதிபர் வேணும்னே பணம் வசதி இருந்தும் கெட்டாமல் நிப்பாட்டிடுறார், அதை வாரா கடன் சொல்லி தள்ளுபடி பண்ணிடுறாங்க. ஆக நாட்டில் பணம் படைத்தவர்களுக்குத்தான் சலுகைகள் அதிகமாகி கொண்டே போய்கிறது, ஆதரவும் அதிகமாகி கொண்டிருக்கிறதே தவிர இந்த ஏழை விவசாயிகளுக்கு சட்டங்கள் இருந்தும் அதை நிறைவேற்றுவதற்கான அதிகாரிகள் அங்கே இல்லை, அதை செய்ய மறுக்கிறாங்க. இதே நிலைமை தான் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒவ்வொரு மாதமும் குறைதல் கூட்டம்னு போடுறாங்க. அங்கே விவசாயிகள் வந்து நியாயமான பிரச்சனையே சொல்கிறாங்க. அந்த உட்கார்ந்துருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற இந்த விவசாயிகள் இவர்களுடைய உழைப்பில் தான் நாம் சாப்பிட்றோம், இவங்க விளைவிக்கிற பொருள்கள் தான் நம்ம குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு வருது அப்படிங்கிற எண்ணம் எந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வருகிறதோ அவர் தான் அவங்க குறைய உண்மையிலேயே தீர்ப்பார். அதுதான் உண்மை. சும்மா குறைய கேட்டுட்டு போங்கன்னு சொல்லி பின்னாடி அதை கிடப்பில் போட்டுறதா நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த எண்ணம் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் உடனடியாக அவர்கள் குறைகள் தீர்க்கப்படும். ஏன்னா விவசாயிகள்ங்கிறவர் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவர், உணவு தயார் பண்ணி கொடுக்குறவர். அவங்க சேத்துல காலை வச்சாதான் நம்ம கை சோத்துல வைக்க முடியும், இதுதான் உண்மை. ஔவையார் கூட அன்னைக்கு சொன்னார், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும்,
நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். இந்த குடிகள் எல்லாம் நல்லா உயரும் போத அரசனே உயரும், அரசே உயர்வா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால அரசுகள் இந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கான பல நல்ல திட்டங்களை போடுவதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டங்கள் அவர்களுக்கு நேரடியாக போய் சேர்வதற்கான வழிவகைகளை கையாள வேண்டும். இன்னைக்கு இயற்கை விவசாயம்னு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் ஐடி துறையிலிருந்து வெளியே வந்து அவங்க கிட்ட கொஞ்சம் வசதி இருக்கிறதுனால நல்ல பொருள் உரங்களை வாங்கி இயற்கை உரங்களை வாங்கி பண்ணி இயற்கை விவசாயம் பண்றாங்க. நம்ம செயற்கை உணவு உற்பத்தியில் அதிகமாக்கணுங்கிறதுக்காக வேண்டி செயற்கை விவசாயத்தை செயற்கை உரங்களை போட்டு விவசாயத்தை பண்ணி 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 இந்த நிலங்களை பூரா விஷமாக்கிட்டான். இன்னைக்கு நம்ம உடம்புல இல்லாத நோய்கள்லாம் வந்துடுச்சு. ஆனா இயற்கை விவசாயத்துக்கு அரசு முன்னுரிமை கொடுக்கணும். நம்மாழ்வார்ங்கிற ஒருத்தர் இருந்தாரு, அவர் இயற்கை விவசாயத்தை ஓரளவுக்கு நிறைய இடங்கள்ல பரப்புனாரு, கொண்டு போனாரு, அதற்கான முயற்சி எடுத்தார். இன்றைக்கும் பல இடங்கள்ல இயற்கை விவசாயத்துக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்ல முறையிலையும் பண்றாங்க. அந்த இயற்கை விவசாயம் பெருக பெருக இங்க இருக்கிற நோய்கள்லாம் குறையும், மனிதனுடைய வாழ்நாள் கூடும். அதனால இயற்கை விவசாயத்திற்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அந்த இதனால விவசாயிகள் முன்னேறுவார்கள், நாட்டு மக்கள் நன்றாக இருப்பார்கள். இந்த காணொளியை பார்ப்பவர்கள் விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் நமக்கு உணவு தருகின்ற அந்த விவசாயியை நன்றி தெரிவிக்கின்ற விதமாகவும் இயற்கை விவசாயத்திற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அதிகமாக பகிர வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மழை மட்டும் கேட்டங்க ஒரு காலம், இப்ப கடனாளி ஆயிட்டோம் கலிகாலம். மழை மட்டும் கேட்டங்க ஒரு காலம், இப்ப கடனாளி ஆயிட்டோம் கலிகாலம். உழுதுத்தான் பயிரிட்டோம் ஒரு காலம், இப்ப அழுதுத்தான் கதறிட்டோம் வழிகானோம். தஞ்சையும் புஞ்சையும் தாகத்தில் தவிக்குது, இங்கே பஞ்சத்தில் எங்களின் வாழ்க்கையோ முழிக்குது. அடிமாடு கணக்கா விவசாயம் ஆச்சு, அழுதாலும் பொறண்டாலும் அத்தோடு போச்சு. விவசாயி நாங்க விவசாயி, விதைகின்றோம் இங்கே விவசாயி. விவசாயி நாங்க விவசாயி.